இசைச்செல்வி சுபாங்கி சுதாகரனின் இந்த அரங்கேற்ற நிகழ்வுக்கு ஒரு சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பிக்கின்றார். சமீப காலங்களில் எத்தனையோ புதிய புதிய திறமைகள் தங்களுடைய குரல் வளத்தை செம்மைப்படுத்தி கொள்ள மிகப்பெரிய ஒரு பலமாக பின்புலமாக விளங்கும் ஒரு ஆசிரியர் கலைஞர் திரு ஆரோ ரொபின் ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு அரசு இசைக்கல்லூரியில் கர்நாடக இசை பயின்று இசைக்கலை மணி பட்டம் பெற்றவர். அத்துடன் இசை ஆசிரியர் பட்டய படிப்பும் கற்றுத் தேர்ந்தவர். கர்நாடக இசை மட்டுமன்றி இந்துஸ்தானிய மேலத்தைய இசை மரபுகள் தொடர்பான அறிவினையும் ஒரு சுயம்புவாக வளர்த்து கொண்டவர். இதனால் மெல்லிசை திரை இசை பாட விரும்பும் இளைய தலைமுறையினர் தம் குரல் வளத்தை செம்மைப்படுத்திக் கொள்ள இவரை நாடுகின்றார்கள். சமீப காலங்களில் தமிழ் தொலைக்காட்சிகளில் பாடும் திறமையுள்ளோருக்கான போட்டிகளில் முன்னிலை கண்ட பல போட்டியாளர்கள் இவரிடம் பயின்றவர்கள். இணையதளத்தினூடாக இவர் நடத்தும் பயிற்சி வகுப்புகளில் கலந்து கொள்வோர் அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பிய நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை என பரந்து விரிந்துள்ளனர். பின்னணி பாடகிகளாக புகழ்பெற்ற ஸ்ரீலேகா பார்த்தசாரதி, அனிதா வெங்கட், பிகில் திரைப்பட புகழ் விதுஷாயினி பரமநாதன், சூப்பர் சிங்கர் புகழ் ஜெசிகா, ஜூட் சின்மை, அனல் ஆகாஷ் ஆகியோர் இவரிடம் பயிற்சி பெற்றவர்கள். பல்வேறு குறுந்திரைப்படங்கள் மற்றும் விவரண திரைப்படங்களுக்கு ஒரு இசையமைப்பாளராகவும் பங்களிப்பினை வழங்கியுள்ளார். மதுரை சர்வதேச தமிழ் பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ முனைவர் பட்டமும் வழங்கியுள்ளது. ஐஎஃப்எஃப்டிபி என்ற அமைப்பு இந்தியாவின் சிறந்த குரல் பயிற்றுனர் விருதினை வழங்கி கௌரவித்துள்ளது. தமிழின் தொன்மை மற்றும் சங்ககால இலக்கிய பெருமைகளை அடிப்படையாக கொண்ட உலகத் தமிழ் இசை என்ற ஒரு இசை படைப்பையும் தமிழர் வாழும் நாடுகள் தோறும் நடத்தும் பெருமுயற்சியில் தற்போது ஈடுபட்டு வருகின்றார். நாம் அன்போடு திரு ஆரோ ரொபின் ஸ்டாலின் அவர்களை அழைக்கின்றோம் நமது இசை செல்வி சுபாங்கிக்கு ஆசி உரை வழங்குமாறு. அவரை சுபாங்கியின் சித்தப்பா சின்னம்மா, திருமதி மனோகரன் தம்பதி மலர்ச்செண்டு கொடுத்து வரவேற்கின்றார்கள். ஒரு சிறு அன்பளிப்பும் அவருக்கு வழங்கப்படுகின்றது. சுபாங்கியின் சித்தப்பா சின்னம்மா திருமதி மனோகரன் தம்பதி, தொடர்ந்து திரு ஆரோ ரொபின் ஸ்டாலின் வழங்கும் ஆசி உரை. சுபாங்கிக்கு ஒரு சிறப்பு செய்யணும்னு விரும்புகிறேன். இசையாலும் தமிழாலும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இது இறுதியான சிறப்புரைன்னு தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து நான் பேசுகிறதுக்கு இருக்கிற நேரம் வந்து வணக்கம் நன்றி அதுதான் சொல்ல முடியும்னு நினச்சேன். அப்புறம் அண்ணன் தான் சொன்னார், இல்லை நான் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் பேசுகிறதுனா பேசுங்க அப்படின்னாங்க. இப்போது வந்தோடனே இங்கே வந்ததுலேருந்தே பார்க்குறேன் எல்லோரும் கிளம்பி ரெடி ஆகிட்டாங்க. நானும் கிளம்பி தான் அப்படின்னு நினச்சிட்டு நான் வந்து நிற்கிறேன். அம்மம்மா வந்து கூப்பிட்டு சொல்கிறாங்க, தம்பி இன்னும் வெளிக்கிடலையான்னாங்க. என்னடா அது, சரி ஓகே அப்படின்ட்டு அந்தர போயிட்டேன். வேறு ஆள் சம்மந்தமே இல்லை, வேறு ஒரு ஆளுங்க அவங்க பார்த்துட்டு இன்னும் நீங்கள் கிளம்பலையா அப்படின்றாங்க. ஏன் மறுபடி நம்மளை இன்னும் கிளம்பலையா கிளம்பலையான்றாங்கன்னு யோசித்து பார்க்குறேன். பார்த்தா அந்த ஏன்னா இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கு என்ன வேலை அப்படின்ற மாதிரி
எல்லாரும் கல்ச்சராக பக்காவாக ட்ரெஸ் பண்ணி கிளம்பியிருக்கிற ஒரு இடத்துல நான் மட்டும் இப்படி ஒரு உடையோடு வந்திருக்கவும் எல்லாருக்கும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இங்கே வாசிக்கிற அத்தனை பேரும் என்னோட தொடர்புடையவங்க தான், நான் அப்புறம் ஒவ்வொன்றா சொல்கிறேன். அவங்க கேட்டுகிட்டே இருக்காங்க, மாப்பிள்ள நீ இன்னும் கிளம்பலையா ஜலதரன் கேட்குறாரு. ஏன்னா ஜலதரன் வந்து என்னோடய காலேஜ் மேட்டு. மாப்பிள்ள நீ இன்னும் கிளம்பலையா, ஏன்டா இதுக்கு என்னையா குறைச்ச அப்படின்ற. இல்லை மாப்பிள்ள, நாங்களாம் கல்ச்சரலாக பண்ணுறோம், நீ மட்டும் நான் சொன்னேன் தம்பி நான் அப்படிலாம் போட்டேன்னா என்னையும் ஒரு வாரமாக ஸ்டூடெண்ட் மாரி உட்கார வச்சுருவாங்க, இதெல்லாம் போட்டால் தான் கொஞ்சமாவது ஒரு மாஸ்டர் மாரி தெரியும்னு சொல்லிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். நான் சொல்ல விரும்பினது வந்து ஈ அடிக்க ஈக்கு என்ன வேலைன்னு கேட்டேன் இல்லையா, இரும்பு அடிக்கிற இடத்துல. ஏன்னா எல்லாரும் காந்தரூபன் அண்ணா வந்து வந்தோடனே பேசுகிறாரு, ஐயா இருக்கிறாங்க அவங்களுக்கு முன்னாடி நெடில் குரில் உச்சரிப்புன்னு. ஆனால் அவரே பார்த்தீங்கன்னா பக்காவாக எழுதி வச்சு அவர் அச்சரம் பேசகாமல் சூப்பரான உச்சரிப்போடு பேசுகிறாரு. சந்தோஷ் மேனன் மாஸ்டர் வந்தார், சரி அவராவது ஏதோ இங்கிலீஷில் பேசிட்டு போயிடுவார் புலக்குன்னு பார்த்தா அவரும் அவரோட லாங்குவேஜோட பேசிட்டாரு. இப்போ நான் தான் தவிச்சிக்கிட்டு இருக்கேன், நேராக ஒவ்வொன்றா பறி போயிட்டே இருக்குது, இதை பேசலான் இருக்கிறேன். அதை பாட்டுக்கே வந்து காந்தரூபான எடுத்து என் மொத்தத்தையும் முடிச்சுட்டு போயிட்டார். என்னென்னலாம் நான் பேசணுன்றதுனாலும் அதை சொல்லிட்டு போயிட்டார். அவரை பார்த்தேன், சரி சுபாங்கியை வச்சு ஏதாவது வண்டியை ஓட்டின்னு தப்பிச்சிக்கலான்னு பார்த்தேன். மாஸ்டர் வந்துட்டு, சுபாங்கி உனக்கு எனக்கு ஒரு டீலிங் இருக்குன்னு. ஐயோ போச்சா, அதுவும் போச்சு. யா 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 என்னை இறுதியாக பேச கூப்பிட்றீங்க, நான் தாயா பல மைல் தூரம் கடல் கடந்து இதுக்காக வந்திருக்கிறேன், ஏதாவது பேச விஷயம் இருக்கா அப்படின்னு பார்த்தேன். எது இருக்கிற மாதிரி தெரியல. பிறர் வாட பல செயல்கள் பல புரிந்து நரை கூடி கிள பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கிற என பின் மாய்ந்து வீழும் பல வேடிக்கை மனிதர் போல நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படிங்கிற அந்த பாரதியார் கவிதை எனக்கு அந்த பொண்ணை பார்த்தோன்னா ஞாபகம் வந்துச்சு. சரி இதை வச்சு ஏதாவது பிடிச்சிட்டு அப்படியே போயிடுவோம் அப்படின்ட்டு தான் நான் நினச்சிட்டு உட்காந்துருந்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த ரோலர் கோஸ்டரில் உட்கார்ற மாதிரி ஒரு அட்வென்ச்சர்ஸ் ரொம்ப பிடிக்கும் போல இருக்குது இல்லைங்களா. ஏன்னா இப்போ ஒரு சிலருக்கு பைக் எடுத்து மூவ் பண்ணால் ஒரு அறுபதில் போகிறது பிடிக்குமா இருக்கும், அது அவங்க ஸ்டைல். ஒரு சிலர் வந்து பைக்கில் எடுத்தால் 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிறது ஒருத்தரோட ஸ்டைலாக இருக்கலாம். இந்த பொண்ணுக்கு என்ன ஒரு தில் இருக்கணும் இல்லையா, என்ன ஒரு நெஞ்சு அழுத்தம், என்ன ஒரு நெஞ்சுறுதி. ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இங்கே மட்டும் இல்லை என்ட திரை இசை பாடல்களுக்கு குரல் பயிற்சி எடுக்கிறதுக்காக இந்தியா வந்திருந்த இடத்துல அவங்க வந்து பேரண்ட்ஸு 2-3 தடவை அழைச்சிட்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நினச்சிருந்தா அப்பா அம்மாவுக்கு வேறு வேலை இருக்கும் பொழுது வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுது, தனியாகவே கிளம்பி வருது. இதை எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா, இந்த காலத்தில் நம்ம யங்ஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு கோயம்பேட்டிலேருந்து ஒரு பஸ்ஸு வந்து கிளம்பி திருத்தணிக்கு போகுது. திருத்தணின்றது உங்களுக்கு தெரியும் தானே, முருகனோட அறுபடை கோயிலில் ஒன்று. அப்போ பஸ்ஸெல்லாம் காலியாக தான் இருக்குது. கண்டக்டர் டிக்கெட் எடுங்க டிக்கெட் எடுங்கன்றாரு. ஒரு நம்மால் ஒருத்தர் வந்து பின்னாடி ஏறினார். ஏறிட்டு கண்டக்டர் இங்கே வர்றாரு, அவர் முன்னாடி போகிறாரு. கண்டக்டர் முன்னாடி போகிறாரு, அவர் பின்னாடி போகிறாரு. அவர் டிக்கெட்டு எடுக்கிறதுக்கு தான் டபாய்க்கிறாரோன்னு பார்த்துருக்கிறாரு, டிக்கெட்டும் எடுத்துட்டார். அப்போ இந்த மனுஷன் ஏன் உட்காரவும் மாட்டான், இங்கேயே போயிட்டுருக்கான் அங்கே போயிட்டுருக்கான்னு. தாண்டுது, ஊர் தாண்டுது, கூடாஞ்சேரி தாண்டிச்சு, அடுத்தது இந்த பக்கம் ஆந்திரா பார்டர்கிட்ட வந்துருச்சு கிட்டத்தட்ட. உட்காரவே இல்லை, கடைசியாக இவருக்கு மனசே கேட்காம, ஐயோ இங்கே வாயா என்னையா உனக்கு பிரச்சனை, சீட்டெல்லாம் காலியாக இருக்குது, அங்கே லேடிஸும் இல்லை, நீ முன்னாடி போய் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறேன்னு சொல்கிறதுக்கு இப்போ என்ன தான் பிரச்சனை, நீ என்ன தான் செய்கிற அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லைங்க, நான் வந்து திருத்தணி முருகனுக்கு வந்து நடந்தே வரேன்னு வேண்டியிருக்கேன், என்னால் வந்து நடந்து போக முடியல, அதனால் நான் பஸ்ஸு இங்கேருந்து கிளம்பி போகிறேன். எப்படி நீ நடந்து போனால் ஒரு நாளே ஆகும், அதை வந்து கடவுளுக்கே ஆண்டவனுக்கே நம்மால் வந்து தண்ணி காட்டிட்டாரு. எப்படி நான் பஸ்ஸுலேயே நடந்துக்கிறேனே, இது 1 ஹவரில் போயிடுமா 1.5 மணி நேரத்தில் போயிடுமா, நான் இதுலேயே இன்றைக்கி நிலமை நம்மளோட நிலமை இப்படி தான் இருக்குது, எல்லாத்துலேயும் குறுக்கு வழி என்ன எல்லாத்துலேயும். அந்த பொண்ணு நினச்சிருந்தா இதை எஸ்கேப் ஆகிருக்கலாம், அம்மா அப்பா வரல தானேன்னு. ஆனால் இந்த பொண்ணு என்ன பண்ணுது, ஃபோனை போட்டுட்டு அந்த டிரைவர் அவரோட சேர்ந்து ஃபோன் பேசிட்டு அம்மா அப்பாட்ட பேசிக்கிட்டே இடம் வரைக்கும் வந்துருச்சு. திருப்பி இங்கேருந்து கிளம்பி போகும்போதும் ஹோட்டல் வரைக்கும் ஃபோனில் பேசிகிட்டே ஒத்த ஆள். என் பையன் வயசு தான் அந்த பொண்ணுக்கு. ஆனால் நான் என் பையனை அனுப்புவீங்களான்னு கேட்குறீங்களா, அந்த நாட்டில் தான் நான் இருக்கிறேன் இத்தனைக்கும், என் பையனை இப்படி அனுப்புவோம்னு நினைக்கிறீங்களா, சத்தியமாக அனுப்ப மாட்டேன். ஆனால் இந்த நாட்டிலேருந்து வந்து இந்தியாவில் அந்த பொண்ணு என்ன நெஞ்சழுத்திருக்கும், ஏங்க நீங்களாம் சொந்தக்காரங்க தானே, கையே தட்ட மாட்டீங்க அந்த பொண்ணுக்கு, வேறு ஏதாவது பிரச்சனையா உங்களுக்கு சுபாங்கியோட, ஏதாவது டிஃபன் சரியில்லையா, அவங்க கொடுத்த ஸ்நாக்ஸ் எல்லாம் எதுவும் பிடிக்கலையா, இல்லை ரொம்ப நேரமாக உட்கார வச்சு உயிரெடுத்தது பிடிக்கலையா, என்ன நெஞ்செழுத்த இருக்கணும், எவ்வளோ தைரியம் இருக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னு வச்சிங்களேன், சுகிர்தா கலா டீச்சர் அவங்கள வந்து நான் இது 2வது தடவை மீட் பண்ணுறேன். ஏற்கனவே வந்து லக்ஷ்மி லோஷனுடைய அரங்கத்திட்டத்துக்கும் நான் வந்து பார்த்துருக்குறேன். டீச்சருக்கு
இனி இல்லைன்ட்டு ஒரு பயந்தானே, ஒரு சின்ன பிள்ளை அந்த பிள்ளையோட பயணப்படணுமேனு சொல்லிட்டு. ஆனால் அவங்க வச்சுருந்த பாடல் உருப்படிகள், அந்த சுரக்கோர்வை மோகனத்தில் போட்டது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ரோலர் கோஸ்டரில் ஃபஸ்ட்டு சீட்னா டீச்சருக்கு அடுத்த சீட்டு பிள்ளுது. அவ்வளோ ஒரு இதோட செஞ்சு அவங்களுக்கு அவ்வளோ டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்கன்னா, அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரங்க தானே நீங்கள் எல்லாம், உங்களுக்கு திறமை இருந்தால் ஒரு மணி நேரம் அந்த பொண்ணை ஒரு இடத்துல உட்கார வச்சு கேட்டுங்க பாப்போம். உட்கார வைங்க, எதையும் நோண்டாமல் கொள்ளாமல் பேசாமல் வாய்ப்பே கிடையாது. என்னம்மா அப்போ அந்த டீச்சரோட நிலைமையை நினச்சி பாருங்க. ஏன்னா நானும் ஒரு ஆசிரியர் தானே, அது வந்து டீச்சரோட வேலை மிகச்சிறந்த ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அந்த கிரெடிட்ஸ் எல்லாம் டீச்சருக்கு தான் போய் சேரணும். இன்னொன்று வந்துட்டு, எப்பயுமே வந்து கடைசியாக முடிக்க போகிறோம் இறுதி உரைன்றதால நான் அதை சொல்கிற அளவுக்கு எனக்கு அவ்வளோ வயசு ஆகலை தான், ஆனால் சொல்லுவோம் இல்லையா. இதை மக்கள் கைத்துலாம் தட்டுறாங்க, தட்டாட்டின்னு தட்ட சொல்லி கேட்டு வாங்கிப்பேன், அது வேறு விஷயம். ஏன்னா நாம் எப்பயுமே பக்கத்து இலைக்கு பாயாசம், யோ பாயாசம் போடியான்னு சொல்லுவோம், அவன் வந்து ஊற்றும் போது அப்படி எனக்கும் ஊற்றிட்டு அப்படி போடல. அந்த மாதிரி அங்கே ரெண்டு கைத்தட்டு வாங்கின மாதிரி நம்மளே ஏதாவது போட்டு வாங்குவோம் அப்படின்னு ட்ரை பண்ணுறது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனுஷன் எங்கே போனாலும் எதில் போனாலும் குறை சொல்லிட்டே இருக்கான், எனக்கு இது வேணலை, அது இல்லை, இந்த இல்லை, அது இல்லை, ஆண்டவன் என்னை கை விட்டுட்டான், நான் இந்த உலகத்திலே நான் தான் ரொம்ப சபிக்கப்பட்டாலும் ஆச்சா அப்படிச்சானு புலம்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போது ஒரு நாள் இந்த கவுன்சிலிங் அந்த சைக்ராட்டிஸ்ட் டாக்டர்கிட்ட அவரை அழைச்சிட்டு போகிறாங்க. டாக்டர்கிட்ட பார்க்க போனவர் போனோடனே, வாங்க சுதர்சன் உட்காருங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு. உட்காந்த பிறகு இவருக்கு என்னன்னு ஏற்கனவே சொல்லிட்டாங்க டாக்டர்கிட்ட என்ன விஷயம்ன்ட்டு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, வாங்க உங்கள் பொண்டாட்டி ஓடி போனாங்களே திரும்பி வந்துட்டாங்களா அப்படின்னு டாக்டர் கேட்குறாரு அவரை. அவர், யோ என்ன நினச்சிட்டு இருக்க, உனக்கு பிரச்சனையா எனக்கு பிரச்சனையா, என் பொண்டாட்டி எங்கேயா ஓடி போனா, ஓடி போகலையே இங்கே தான், ஓ சாரி சாரி சுதர்சன் இல்லை நீங்கள், நான் ராமசாமி நினச்சிட்டேன், ஓகே ஓகே விட்டுருங்க விட்டு, உங்கள் ஃபேக்ட்ரி எரிஞ்சிருச்சு ஃபயர் இதில் அது இன்சூரன்ஸ்லாம். ஹேய் என்னையா உனக்கு பிரச்சனை, நீ டாக்டரா இல்லை நான் இதுவான்னு தெரியல, ஏன் ஃபேக்ட்ரி நல்லா தானே இருக்குது எதுவுமே எரியவே இல்லை. ஓ சாரி சாரி சாரி, அது ரமேஷ்ன்றவரோட இது நான் மாற்றி எடுத்துட்டேன், சாரி சாரி. உங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சுனாங்களே அது, இப்போ உனக்கு என்ன தயா பிரச்சனை அப்படின்னு ரொம்ப கோபமாகி சட்டையை பிடிக்க போகிறப்ப அந்த டாக்டர் உட்காருங்க, உங்கள் பொண்டாட்டி ஓடி போகல, உங்கள் ஃபேக்ட்ரி எரியலை, உன் பையனுக்கு ஒன்றும் ஆகலை, நீ வந்த காருக்கும் ஆக்சிடெண்ட் ஆகலை, உன் கை காலையெல்லாம் நல்லா தான் இருக்குது, ஆண்டவன் இவ்வளோ நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கிறதுலாம் உன் கண்ணுக்கு தெரியவே இல்லை, அப்போ உனக்கு என்ன தான் இல்லைன்னு நீ சொல்கிற. அண்ணா கொஞ்சம் சவுண்டு குறையிற மாதிரி இருக்குது, அது உண்மையிலே எனக்கு டைம் ஆனதா இல்லையா, இல்லை பேட்ரி எதுவும் இறங்குதா, இல்லை நான் கிட்டக்க வரவா, சூரியண்ணா சூட்டியண்ணா டைம் இல்லை, இல்லை நம்ம ஆளுங்க வந்து சிக்னல் கொடுப்பாங்க ரொம்ப டைம் ஆகிடுச்சுன்னு சொன்னால், சில வேளை சூரியண்ணனுக்கு பசியாக தூக்கமானு தெரியல. அண்ணா எங்கள் நாட்டில் தான் மணி 2 மணி ஆக போகுதுண்ணே, உங்களுக்கு என்னண்ணா சவுண்டை குறைச்சி தம்பியை முடிச்சிக்க அப்படின்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அந்த அவருக்கு வந்து சொல்கிறாரு, இவர் இவ்வளோ நல்ல விஷயங்கள் நடந்திருக்கிறது உனக்கு தெரியல. அதே மாதிரி தான் ஆண்டவன்ட்ட நம்ம சொல்கிறது, நம்ம வாழ்க்கையில் நம்ம அனுபவிக்கிற ஒவ்வொரு விஷயத்துலேயும் அந்த குறையை வந்து பூத கண்ணாடி எடுத்துகிட்டு லென்ஸ் வச்சு பெருசாக்கி பார்த்துக்கிட்டே இருக்கோம், நிறைகளை பார்ப்போம், நிறைகளை கொண்டாடுவோம். இன்றைக்கி ஒரு மனுஷன் படம் எடுக்க முடியல, படம் எடுத்தால் படத்தில் குறை சொல்கிறாங்க, ஒரு புக்கு எழுத முடியல புக்கில் குறை சொல்கிறாங்க, ஒருத்தன் பாட முடியல பாடினா அதில் குறை சொல்கிறாங்க. நீங்களாம் யார், எதுக்கு பிறந்திருக்கீங்க, எதுக்கு வந்திருக்கீங்க, எல்லாத்துலேயும் குறைய 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 தேடிக்கிட்டே இருந்தாக்கா நிறைகள் நிறைந்த உலகத்தில் 1% 2% பெருசாக பார்க்குற நீங்கள், 98% உங்களுக்கு வெயிட்டாக தெரியல, அந்த ரெண்டு பர்சன்டேஜ் தான் உங்களுக்கு குறையா தெரியுமா. ஸோ குறைகளை இதோட களைஞ்சிட்டு நம்ம நிறைகளை தேடின வாழ்க்கையை தேடி போவோம், அது வந்து எல்லாத்துக்குமே பொருந்தும், நம்ம மனைவியோடு இருக்கிறது, குடும்பத்தோடு இருக்கிறது, இல்லை பாடல் கலை கலாச்சாரம். ஏன்னா இன்றைக்கி எல்லார் கையிலையும், ஒரு காலத்தில் ஐயா இருக்கிறாங்க, 77 நான் பிறந்தேன், எனக்கு 45 வயசு ஆகுது, அதனால் இந்த சப்ஜெக்ட் பேசலாம். ஏன்னா ஆதர்ச புருஷனாக நாங்கள் வந்து பார்த்த ஒருத்தர் தான் அப்துல் ஹமீத் ஐயா. ஏன்னா எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு என்டர்டைன்மெண்ட் அந்த உழுவோ பெரிய ரேடியோ பெட்டி அந்த காலத்தில், அதில் வந்து எங்களுக்கு தமிழ்நாட்டில் இந்தியாவில் இருக்கிற ரேடியோவில் போடுவாங்க வயலும் வாழ்வும் அப்படி இப்படின்னு, ஒரு பாட்டை கேட்க விட மாட்டாங்க, 4-5 ஹிந்தி பாட்டுக்கு நடுப்புற ஒரே ஒரு தமிழ் பாட்டு வரும், எதுவுமே அனுபவிக்க முடியாது. அப்போ இவங்களோட இந்த பாடல்கள் தான் எங்களுக்கு வந்து உரமூட்டினது. நாங்கள் வந்து பஞ்சத்துக்கு தான் பாட்டை கேட்ட மாதிரி கேட்டதால தான் இன்றைக்கி வரைக்கும் அதை உயிர்ப்போடையே வச்சுக்க முடியுது. கண்டிப்பாக அது அவங்கெல்லாம் இருக்கிறப்ப அதை சொல்லி தான் ஆகணும். அந்தமாரி இருக்கிறவங்கள்லாம் இருக்கிற உலகத்தில் வந்துட்டு நம்ம வரும் பொழுது, எங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து போடுறேன், கீழே வந்து எழுதிக்கிட்டே இருக்கிறாங்க, எங்கள் சித்தப்பா வந்து எழுதுறாரு, டே என் காலேஜ் நேரத்தில் நான் பார்த்து ஏங்கணும்னு நினச்ச ஒரு மனுஷனை நீ பேரில் உட்காந்து பக்கத்தில் உட்காந்து பேசுகிறியடா, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கடா, ரொம்ப பெருமையாக இருக்கடான்னாரு. பரவாயில்ல, எனக்கும் யாரோ ஈன்ற பொழுதின் பெரிதுவோக்கும் தன் மகனை தான்றோன்னு என்ன கேட்ட தாயின்ற மாதிரி, ஓகே ஒரு ஜென் நிலையை நானும் அடைஞ்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஏன்னா ஐயாவை வந்து நான் வேடிக்கை பார்த்துட்டே இருக்கிறேன், 2 நாள் அவர் கூட இருந்ததில்லை.
அவரு இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு, தேடிக்கிட்டே இருக்கிறாரு ஒவ்வொரு விஷயத்த. இப்போ ஒரு மியூசிஷியனாக இருந்து நான் என்னெல்லாம் பேசியிருக்கணுமோ சொல்லியிருக்கணுமோ அது எல்லாத்தையும் அவரே சொல்லி முடிச்சிட்டாரு. ஒவ்வொரு பாடலுக்கு நடுப்புற வந்து வந்து அந்த இது நான் அடுத்து என்ன சொல்ல போகிறாரு அடுத்து என்ன சொல்ல போகிறாருன்ட்டு ஒரு மியூசிஷியனாக இருந்தும் வேடிக்கை பார்க்குற அளவுக்கு விஷயங்களை திரட்டிக்கிட்டே இருக்கிறாரு. அவர் ஒய்ஃபை, நம்மளாம் மொபைல்ஸ், அங்கேருந்து எடுத்துக்கிட்டு நம்ம அப்படியே பயணப்படுற வேண்டியது தான். அந்தமாரி ஒரு சிறப்பானது. இங்கே உட்காந்து வாசிக்கிறவங்க அத்தனை பேரும் பார்த்தோம்னா அண்ணன் 35 வருஷமாக சர்வீஸில் இருக்கிறார் சித்தாண்ணன், அவர் போகாத எதுவே இல்லை இல்லைங்களா. அவரை புக் பண்ணிட்டு தான் மற்றதெல்லாம் புக் பண்ணுவாங்க, அந்தளவுக்கு சர்வீஸ் உள்ள ஒருத்தர். அடுத்தது ஜலதரன். ஜலதரன் வந்து மாமா மச்சான்னு பேசிக்கிற அளவுக்கு நானும் அவரும் காலேஜ் மேட்ஸ் படிச்சிருக்கிறோம். ஸோ அவரையும் சொல்கிறதுக்கு இல்லை. இவங்க அத்தனை பேருமே ஒரே குடும்பத்தில் இருக்கிறாங்க. அதுதான் ஏற்கனவே சந்தோஷ் மாஸ்டர் சொல்லிட்டாரு, இப்போ நீ என்ன இதில் சொல்ல போகிற அப்படின்னு தோணுது. ஆனால் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இவ்வளோ பேர் வந்து புகழ்பெற்ற ஒரு கலைஞர்களாக வரணும்னா 35 வருஷமாக அண்ணன் வந்து இந்த இடத்துல இருக்கிறாருன்னா தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்ததால தான் அவர் அதை ப்ரூவ் பண்ணி அவ்வளோ பெரிய ஒரு லெஜெண்டாக அவரால் உட்கார முடியுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இவங்களுக்கு வாய்ப்புகளை கொடுத்து 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 வளர்த்தால் ஒழிய அவங்க மிகச்சிறந்த ஆக கலைஞர்களாக வர முடியாது. யாருமே ஒரு பாட்டு பாடி ப்ரூவ் பண்ணி ஜெயித்தவங்களோ இல்லை ஒரு தடவை வாசித்து ஜெயித்தவங்களோ யார் இருக்கிறா, அது இளையராஜாவாக இருக்கட்டும் இல்லை ஏர் ரகுமானாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்ததால் மட்டும்தான் அவங்களாம் சக்கரவர்த்தியாக இருக்க முடியுது இல்லைங்களா, அவங்க கோல வச்ச முடியுது. ஸோ அவங்களுக்கான வாய்ப்புகளை நீங்கள் தொடர்ந்து கொடுக்கும் பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சுபாங்கியை பார்த்து எஸ்பிபி சரண் சார் சொல்கிறாரு, எனக்கு உங்கூட பாட ஒரு வாய்ப்பு கொடுப்பியா, எவ்வளோ பெரிய ஒரு கொடுப்பனை, எவ்வளோ பெரிய கிஃப்ட் அது. அவங்க என்ன மாரி ஒரு ஆள், அவர் என்ன பிளான் பண்ணி வந்தாரா, நீங்கள் எவ்வளோ வேணாலும் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ கொட்டி கொடுத்தாலும் அவங்களாம் அந்த வார்த்தைகளை பேசினாலும் ஒழிய நீங்கள் சொல்லி கொடுத்து பேச போகிறதே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஒரு கொடுப்பனை. இளையராஜா சார் அடிக்கடி சொல்லுவார், இதை நானும் அடிக்கடி எல்லா மடையிலையும் சொல்லுவேன், 100 பேர் இன்ஜினியரிங் படித்தா 100 பேர் இன்ஜினியர் தான், அவன் 5 வருஷம் பிறப்போ 8 வருஷமாக படித்தானோ இல்லை 1 எக்ஸாமுக்கு 10 எக்ஸாம் எழுதுவானோ. இதுக்காக இந்த துறை சார்ந்தவங்களை நான் எதுவும் குறை சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. அதேமாரி 100 பேர் டாக்டருக்கு படித்தாங்கன்னா 100 பேர் டாக்டர் தான், ஆனால் நீங்கள் 10 பேருக்கு மியூசிக் சொல்லிக்கணுங்க அதில் 2 பேருக்கு மியூசிக் வருமா, அதெல்லாம் ஒரு கொடுப்பனை. அந்த பொண்ணோட நெஞ்சு உறுதியும் அந்த தைரியமும் அப்படி இருக்குது. ஏன்னா ஒரு 4 வார்த்தை பேச நடுங்குவோம், அங்கே உட்காந்துட்டு 1008 பேசுவோம், மேடைக்கு வந்து உட்காரும்போது தானே தெரியும் இத்தனை பேரோட இது. இதை வந்து அந்த பொண்ணு ஜெயிச்சு வந்தது வந்து மிகப்பெரிய விஷயம். அவங்களோட பேரண்ட்டுக்கும் இதில் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணணும். ஏன்னா என்னப்பா இது, அந்த பொண்ணு இத்தனை ஒன்று பொண்ணாக இருக்குது, அதுக்கு இந்த சுதாரணம் வந்து இவ்வளோ செலவு பண்ணிட்டு இவ்வளோ இது பண்ணுறாரேன்னு தோணும். நான் கேட்குறேன், அந்த அண்ணன் என்ன சாமத்தைய வீட்டுக்கா செலவு பண்ணார், ஹெலிகாப்டர் பிடிச்சி கொண்டு வந்து இறக்கி, இல்லை கல்யாண வீட்டுக்கு அதை செலவு பண்ணியிருக்கிறாரு. ஒரு கலையை வாழ வைக்கிறது, ஒரு அப்பா வந்து பிள்ளைங்களோட கனவை நிறைவேற்றுறது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ ரஜினிகாந்த் இருக்கிறாரு, எல்லா பிள்ளைங்களையும் விளையாடுறதுக்கு பொம்மை வாங்கி கொடுப்பாங்க. ரஜினிகாந்த் கோச்சடையான்ற படத்தில் பொண்ணுக்காக அவரே பொம்மையாயிட்டார், ஞாபகம் இருக்குங்களா, அந்த கோச்சடையான்னு ஒரு படம் வந்துச்சு இல்லையா. அந்த மாதிரி அண்ணன் வந்து அந்த பொண்ணோட ஒரு சின்ன கனவை வந்து எவ்வளோ பெரிய விஷயமாக செஞ்சுருக்கிறாங்க அந்த குடும்பத்துக்கும் அந்த பேரண்ட்டுக்கும் இந்த இதை சொல்லிக்கிறேன். இன்னொன்று வந்துட்டு நேற்று அனுபவிச்சேன், பொண்டாட்டிக்கு வீடியோ கார்டெலாம் போட்டு காட்டுறேன். என்னன்னா சந்தோஷ் மாஸ்டர் சொல்கிறாரு, ஒருத்தரை புக் பண்ணிட்டோம், ஓ என்னையா நீங்களே இவ்வளோ பேர் இருக்கீங்க, அவங்கள புக் பண்ணாலே போதுன்னு. அவங்கள புக் பண்ணால் உங்களுக்கு இன்னும் இலவசமெலாம் இருக்குது, என்னென்ன இலவசம் தெரியுங்களா, ஒரு குடும்பமே கூடிக்கிறாங்க, உட்காந்து காய்கறி வெட்டுறாங்க, பாக்கெட் போடுறாங்க, மொத்தம் எல்லாம் அப்படியேப்பா. இந்த மாதிரிலாம் இந்தியாவிலே நாங்கள் பார்க்கல. நான் எனக்கு நேத்தியெல்லாம் உண்மையிலேயே ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு, அவ்வளோ பேர் உறவுகள் ஒன்று கூடி இந்த பக்கம் பார்த்தா பீன்ஸ் வெட்டிட்டுருக்கிறாங்க, அந்த பக்கம் கேரட் வெட்டுறாங்க, இந்த பக்கம் கொடுக்க வேண்டிய பாக்கெட் பண்ணுறாங்க. இந்தமாரி ஒரு குடும்பத்தோடு நம்ம எங்கேயும் பயணப்படலாம், ஒன்றுமே தேவையில்ல, எல்லாத்தையும் பார்த்துப்பாங்களா இருக்கும். அந்தமாரி ஒரு இதை நான் எங்கள் ஊரில் இருந்து அனுபவிக்க முடியாமல் இங்கே வந்து அனுபவிக்கும் பொழுது அந்த நெகிழ்ச்சியை கொடுத்த உங்களுக்கு தான் நான் வந்து நன்றி சொல்லணும், மிக்க நன்றி. ரொம்ப பேசி அறுத்துட்டேனான்னு எனக்கு தெரியல, எதுவும் பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டுலாம் வரல. அந்த நேரத்தில் இப்படி பார்க்கும்போது இதில் ஒன்று தோணுச்சுன்னா அதில் பிடிச்சிட்டு இதில் பிடிச்சிட்டு இப்படி பேசிட்டேன். ஐயா அவர்கள் என்னுடைய தமிழ் உச்சரிப்பை மன்னிக்கணும், அவர் கவனிக்கவே இல்லை, சந்தோஷம் தப்பிடுவோம். அதாவது இந்த கிளாஸுக்கு லேட்டாக வருவோம் பார்த்தீங்களா, கிளாஸுக்கு லேட்டாக வரும்போது அப்போ தான் சாருக்கு வேறு ஒரு பிரச்சனை நடந்து அந்த பக்கம் எழுதிட்டு வரல, அந்த நேரம் நல்ல வேலை மனுஷன் கவனிக்கல, உள்ளே போயிடுவோன்னு போய் உட்கார்றா அந்த ஃபீலிங் ஐயா கவனிக்கவே இல்லை. நான் இதோட என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன், மிக்க நன்றி, நன்றி.